ஹே கைஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ டே இன் மை காலேஜ், என்னோட ஒரு நாள் காலேஜ் லைஃப். அப்படி ஒரு நாள்னு சொல்ல முடியாதுங்க, என்னோட டெய்லி காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அதை தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எடுக்கணும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 டைமு, ஆனால் நான் 6:45 வந்துச்சிட்டேன். சரி, இது புதுசாக எதுவுமே போடாமல் இருக்கும், ரொம்ப ரொம்ப நாளாக லாங் வீடியோலாம் வராமல் இருக்குது. சரி, போடுவோன்னு இது ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணிகிட்ருக்கேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி காலேஜ் போய் வ்ளாக கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். 1 hour later. ஓ, காலேஜுக்கெலாம் ரெடி ஆயாச்சு. இதான் நம்ம காலேஜ் அவுட்ஃபிட்: ஒயிட் ஸ்னீக்கர்ஸ், பிளாக் பேண்ட்டு, மெரூன் கலர் டெனிம் ஷர்ட். அப்படின்னா 9 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 9:50 தான் நான் காலேஜ் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். காலையில் காலேஜ் வர்றதே சலுப்பாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? வந்து தானே ஆகணும். ஐடி கார்டு போடணுங்க. ஐடி கார்டு போடலன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஐடி கார்டு மட்டும் இல்லாமல் வந்தோம், ஏதோ ஒரு இல்லீகல் என்ட்ரி. இப்போ ஒரு மீம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லீகல் என்ட்ரி அந்த மாதிரி இருக்கும். சரி, உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறேன். டேய், காலேஜ் காலேஜுங்கிற எந்த காலேஜ்னு சொல்ல மாட்டேங்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஐடி கார்டு போட்டதிலே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதுங்க சொல்கிறேன். நான் சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் படிக்கிறேன், பயோடெக் தான் படிச்சிட்ருக்கேன். சோனா காலேஜ் தான் நான். கிளாஸ் ரூமுக்கும் வந்து உக்காந்துட்டேன். இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். அண்ட் நான் ஃபஸ்ட் பெஞ்சரும் கிடையாது, லாஸ்ட் பெஞ்சரும் கிடையாது, மிடில் பெஞ்சர் நான். ஒரு வழியாக காலேஜுக்கும் வந்தாச்சு. இவங்கெல்லாம் என்னோட காலேஜ் மேட்ஸ். ஹாய் சொல்றா, ஹாய் ஹாய். எல்லாரும் ஹாய் சொல்லியாச்சு. இன்னும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, இன்டர்வல் லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டே டியூன். இப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்டர்வல் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஆனால் அவங்க வந்து சும்மா தான் வந்து ஓசியில் சாப்பிட வந்துருக்காங்க. ஃப்ரெண்ட் சைடே இங்கே ஹாய் காட்டுறா அதாவது. ஓகே, நான் வழக்கம் போல டீ, ஒரு நபாட்டி. அரி நபாட்டி, நபாட்டி தாங்க, டீ வேற கொட்டிட்டாங்க. ஆமாம், டீ வேற கொட்டிருச்சு, அதனால் குடிக்கலாம். கேடா சார், எங்க அந்த நபாட்டி? தெரிஞ்சா பிடிங்கிறவனுங்க. சொல்லு, நல்ல வார்த்தையா சொல்லு, கெட்ட வார்த்தை பேசாத. வந்து சரியான பி. ஓ, எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ லஞ்ச் பிரேக். ஹரி, வா ஜாயின் பண்ணிக்கோ இந்த இடம். டேய் சும்மாடுறா, வாடா வாடா, லஞ்சுக்கு தான் கீழே போய் சாப்பிட போகிறோம். ஏதா பேசுடா, என்னடா அக்கா, அது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே கீழே போய் கட்டணும். போட்டாலே நாசம் பண்ணிடுறானுங்க. மிதிச்சு மிதிச்சு, டேய் சும்மாடுறா, இப்படி மிதிச்சே நாசம் பண்ணிடுறானுங்க. இவன்
இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டாஃப்ஸ் யாரும் வரல, எல்லோரும் சும்மா உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லஞ்ச் பிரேக்கில். 3 hours later. ஒரு வழியாக இன்றைக்கி காலேஜ் முடிஞ்சிருச்சு. 4:10 ஹாயே சொல்கிறாரு இவர். ஹாய் சொல்கிறீங்களா, பாய் சொல்கிறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜிலேருந்து வந்தாச்சு. மணி 4:50 ஆயிடுச்சு. 4:10 விட்டாங்க, 4:50 காலேஜ் வந்துட்டேன். ஸோ இந்த காலேஜ் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம சேனல் பார்க்குற பாதி பேர் பார்க்குறீங்க, வியூஸ்லாம் ஓகே, பட் சப்ஸ்கிரைப் தான் ஏறவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.